எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏயு அண்ணாமலை யூனிவர்சிட்டி, வெட்டனரி யூனிவர்சிட்டி, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் தொடர்ந்து யூஜிக்கான அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நிறைய மாணவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, சார் தமிழ்நாடு அக்ரிஸ் யூனிவர்சிட்டியில் எப்போ சார் வந்து கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து வைப்பாங்க? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நேற்று முடிஞ்சது. எவ்வளோ பேர் சார் வந்தாங்க? எதனால் செகண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த செகண்ட் லிஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் நம்முடைய சேனல் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் நீங்கள் புது விவசாயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தனுடைய ஆல் பெட் பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்க்கான என்னது வந்தது, உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஆன் இன் பர்சன் கவுன்சிலிங் நடந்தது யாராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு, தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, எல்லா சீட்டுமே ஃபில் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 150 ரேங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் 150 ரேங்க் கொடுத்தாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே 20 சீட் தான் எல்லா காலேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஒரு சில சீட் வந்து இன்னும் ஒரு சில காலேஜில் இன்னும் கவர்மெண்ட் காலேஜில் சீட் வந்து ஃபில் ஆகும்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தொடர்ந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ ரேங்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க சார், எப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 15th, ஓகேங்களா, நவம்பர் 15th அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீன்மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேங்க் ரேஞ்ச் மேபி மண்டே எல்லாம் நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரேங்க் எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கம்யூனிட்டி வைஸில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ்லும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் உங்களுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவாக எல்லா கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரேங்க் வந்து ஒரு 175 மேலே வச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்லையும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளேட் காலேஜிலும் கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேங்களா, அதுக்கு கீழே இருக்கவங்க கம்யூனிட்டிஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அக்ரி தான் படிக்கணும் அப்படின்னா இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. அதனால் இதுதான் உங்கள் சான்ஸ், யாருனா வந்து ரொம்ப கம்மி மார்க் லெஸ் தென் ஒரு 150 கம்மியாக இருக்கீங்க கட் ஆஃப், அவங்க வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் பிஎஸ்சி தான் படிக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டாப் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கேபிடேஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு எதனா உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்னதுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து குறைச்சிருக்காங்க. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 lakhs 6 lakhs சொன்னாங்க, நீங்கள் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs அந்த மாதிரி குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டேருங்க, நிறைய அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனல் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் போட போகிறேன், கண்டிப்பாக எல்லாமே மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.